இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட திருச்சூரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பல்லாவரம் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பல்லாவரம் சந்தை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி இது செகண்ட் வீக்கு. ஸோ வந்து நம்ம 2வது வாரம் தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம், நிறையா திங்ஸ் இங்கே இருக்கும். வந்து A to Z சொல்லலாம், எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். இங்கே எல்லாமே ஒரிஜினலாக இருந்தாலும் இங்கே செக் பண்ணி தான் எல்லாமே வாங்கணும். ஸோ என்னென்ன திங்ஸ் இருக்குது, என்னென்ன புதுசாக வந்திருக்கு, பெட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்துருப்போம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு, இதுதான் திருச்சூரம் ரயில்வே ஸ்டேஷனு. அங்கேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருங்க. அந்த 1.5 கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து அவங்க ஷாப்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு வந்து மோட்டார் அதெல்லாம் தேவைனாலும் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நிறையா இருக்குது உள்ளே. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் கிரைண்டர் வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட வந்து டேபிள்ஸ் நிறையா இருக்குது, வுட்டனில் தான் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களா, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட காஸ்ட் வந்து அவர் என்ன சொன்னார்னா 3000 சொல்லியிருக்காரு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இன்னும் கூட அவங்ககிட்ட கொஞ்சம் பார்கிங் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1800 சம்திங் என்ன சொன்னாங்க, அதையும் நம்ம பார்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். சௌபாகியா கம்பெனி கிரைண்டர் தான், இவங்ககிட்ட நிறையா இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நிறையா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து நிறையா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரேட்டு கேட்டதுக்கு வந்து அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரேட் வந்து நீங்கள் நேரில் வந்து பேசி வாங்கிக்கோங்க. சம்டைம்ஸ் சில கடையில் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேன்றாங்க. ஸோ ஜஸ்ட் நார்மலாக ஒரு வாக்கபிளில் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கே ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஃபர்னிச்சர் ஐட்டம் இருக்குது. முடிஞ்சால் நான் உங்களுக்கு ரேட்டு கன்ஃபார்மாக கேட்டு சொல்கிறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்குது. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வந்து இவங்க வந்து நிறையாவே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே பீரோ, இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா பீரோ வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரேட் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீக் வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட என்ன ரேட்டு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். இன்கேஸ் எங்களால் அந்த கடையில் வந்து அஃபிஷியலாக வீடியோ எடுக்க முடியலனாலும் நாங்கள் அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாக்கபிளில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவோம். வாங்க, இன்னும் உள்ள நிறையா வீடியோஸ் நிறையா இடங்களில் நிறையா இது திங்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக உள்ளே வந்து காட்டுறேன், வாங்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடை இருக்குங்க. நம்மளுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாத்தோட ப்ரைஸும் நம்ம வந்து கேட்கல, ஏன்னா வந்து அவங்க சில பேர் வந்து ப்ரைஸ் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்கிங் பண்ணி கேட்கலாம். ஸோ அதனால் அவங்க ப்ரைஸுன்றதை மென்ஷன் பண்ண மாட்டேன்றாங்க நம்மகிட்ட யூடியூபுக்காக. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோஃபா ஃபுல்லாக இருக்குது. இந்த சோஃபாவில் வந்து டேபிள் செட்லேருந்து எல்லாமே இருக்குது, ஒரு டைனிங் டேபிள்லேருந்து எல்லாமே. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டில் ப்ளஸ் வந்து பெட்டு எல்லாமே இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க கைஸ். அவங்க வந்து நிறையா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 சோஃபா செட் கிட்ட இருக்குது, ஒரு பெட்டு எல்லாமே. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 4000 சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த சோஃபாவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சோஃபா நம்ம சும்மா கேட்டோம், இதோட ப்ரைஸ் வந்து அவங்க 4000 சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு 4-5 சோஃபாவோட ப்ரைஸு ப்ளஸ் கட்டில் பெட்டு எவ்வளோ வரும், ஒரு காம்போட்டாக வாங்கணும்னா. இப்போ வந்து யாராவது மேரேஜ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க வீட்டுக்கு, இப்போ வந்து நீங்கள் மேரேஜாக அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு சீர்வரிசையாக வந்து இந்த மாதிரி தரணும், சோஃபா அந்த பெட் செட்டு எல்லாமே வாங்கி தரணும்னா இந்த இடத்துல வந்து இவங்களோட கார்டோட நம்பர் இவங்க கடையோட நம்பர் நான் தரேன். மறக்காமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து நல்ல ஒரு ப்ரைஸுக்கு தராங்க, சரிங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து சுற்றி பார்த்துருப்பீங்க, நிறையா சோஃபாஸ் எல்லாம் இருந்தது. ஸோ வந்து நம்ம இப்போ ஷாப்போட அந்த பர்சன்கிட்டே வந்து நம்ம கேட்போம், இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு டபுள் கட்டில்னா எவ்வளோ வரும், என்ன ப்ரைஸு அதை வந்து நம்ம கேட்போம். ஓகேங்களா ப்ரோ? உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் சூரிய பிரகாஷ். ஓகே ப்ரோ, இங்கே என்னென்ன உங்கள் ஷாப் நேம் சொல்லுங்கள், எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். கடை வந்து நங்கநூலில் இருக்குது. ஓகே. ஸ்டார்டிங் கட்டில் ரேட் வந்து 8500 ஒரு டபுள் கட்டில். ஓகே. பெட்டு வந்து ஸ்டார்டிங் ரேட்டு 3500 ஒரு. எப்படி ப்ரோ, ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி கட்டில் வந்து 8500 ரூபாய், ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி பெட்டு வந்து 3500 ஒரு ஸ்டார்டிங் ரேட் ப்ரோ. ஹை பட்ஜெட் வந்து 8500 வரை இருக்குது பெட்டு. ஓகே. கட்டில் வந்து கிங் சைஸ் வந்து 14500 வரும், குயின் சைஸ் வந்து 9500 வரும். ஓகே ப்ரோ. அதே மாதிரி சோஃபா எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரோ? சோஃபா ஸ்டார்டிங் ரேட்டு இந்த சோஃபா 4500 வரும். ஓகே, இது வந்து 4500 ரூபாய். ஆமாம், இது 5000 ரூபா வரும். ஹை பட்ஜெட் சோஃபா இது. ஓகே ப்ரோ. இந்த டைனிங் டேபிள் 4500 வரும். ஓகே, அது 5000 ரூபா வரும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து இவங்க சொல்கிற ரேட்டு படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சீப்பான ரேட்டு தாங்க. இங்கே இவங்களோட கடையோட ஷாப்போட லொக்கேஷனு ப்ளஸ் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே இந்த வீடியோ வரேன்னா ஆகும்போது இவங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக கடைக்கு போனாலும் இதே ப்ரைஸ் தான் தருவாங்க அவங்க. ஓகேங்களா? ஹோல்சேல் ரேட் தான். ஓகே. இப்போ நீங்கள் வந்து யாராவது ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இவங்களே டெலிவரி பண்ணுவாங்க, பட் டெலிவரி சார்ஜ் வந்து நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? கம்மி ரேட்டில் பண்ணித்தரலாம் டெலிவரி சார்ஜ். ஓகே ப்ரோ.
ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம இது பார்த்துருப்போம் இவங்ககிட்ட ப்ரைஸு. எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த லொக்கேஷன் தான். இவங்களோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது? பேக் சைடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிவிஆர் தேட்டர் வந்து இது இருக்குது, அதுக்கு அப்படியே பேக் சைடு இவங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்தீங்கனாலே இந்த கடையை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த ஃபுல்லாக இவங்க வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து நல்ல ப்ரைஸ்க்கு இவங்ககிட்ட வாங்கிட்டு போகலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மேரேஜ் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் அப்புறம் நிறைய இருக்குங்க. இப்போ யாராவது விவசாயம் பண்ணுறீங்க இல்லை ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு பர்பஸ்க்கு வந்து ஜென்ரேட்டர்லாம் தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ஒரு புது ரூல் வந்து போட்டிருக்காங்க, ஏன்னா கோவிட் பரவதால வேவ் 3 வரதால நீங்கள் வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வரணும், உள்ளே வந்து மாஸ்க் போடாமல் வந்தீங்கன்னா ஒரு ஃபைன் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்ப்போம், சுற்றி நிறைய ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் தாங்க நிறைய வச்சுருக்காங்க ஒரு ஆஃபீஸ் பர்பஸாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ கைஸ் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் யாராவது ஒருத்தங்க புதுசாக பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஆஃபீஸ் செட்டப் டேபிள் வாங்கலாம். இது ஸ்கூலுக்கும் யூஸ் ஆகும் ஸ்கூல் பசங்களுக்கு. ஸோ அவர்கிட்ட வந்து ஷாப் ஓனர்கிட்ட நம்ம கேட்போம் இது என்ன ப்ரைஸுக்கு தராரு எவ்வளோன்ட்டு. நான் சொல்லுங்க சார், டேபிள் தானே சார், டேபிள்லாம் வந்து நம்ம வந்து என் பேர் வந்து சலீம் என் பேர். ஓகே, நம்ம கடை எங்கே இருக்குது? நம்மளது வந்து கடை வந்து ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் இருக்குது. அன்னூர் ஃபர்னிச்சர்ன்றது தான் நம்ம கடை நம்மளது. ஓகே, நம்ம வந்து இங்கே ஃபர்னிச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸு, இந்த கம்ப்யூட்டர் டேபிள், வுட்டன் ரேக்கு, ஸ்டீல் ரேக்கு, இது எல்லாமே நம்ம இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இங்கே சந்தைன்றதுனால நம்ம வந்து எல்லாமே மிக குறைந்த விலையெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இங்கே. ஓகேண்ணா ஓகேண்ணா, இந்த டேபிள் வந்து எவ்வளோ ரேட்டில்? இந்த டேபிள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம 2500 ரேட்டை சொல்லி 2100-2000 வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி டேபிள்லாம். ஓகேங்க, இப்போ இந்த வுட்டன் ரேக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து எல்லாம் சேக்குவல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிகமாக ஒரு 4 வரைக்கும் செஞ்சாக ரேட்டு வரும் அதெல்லாம். ஓகே, அதெல்லாம் நம்ம 2000-2100 அந்த மாதிரி ரேட்டு கொடுத்துட்ருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா, அது மாதிரி சைஸு தகுந்த மாதிரி என்ன மெட்டீரியல் கேட்கறாலும் அதெல்லாம் கொடுக்குறோம். இந்த கடைக்கு வைக்கிற ஷோகேஸுங்க, ஸ்டீல் ராக்குங்க, இது எல்லாமே நம்ம வந்து சந்தையில் மட்டும்தான் இங்கே ரொம்ப மலிவான ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம இங்கே. ஓகேண்ணா, இப்போ உங்கள் கடைக்கு டேரெக்டாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தரும். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுமோ எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் எல்லாம். சரிங்கண்ணா ஓகேண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து சொன்னாங்க அவங்க கடைக்கு நீங்கள் வந்தாலும் சேம் அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு தரேன் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற அந்த இதுவும் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டீல் ரேக்ஸும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து அவங்க 2000 ரேட்டில் தான் இந்த எல்லாமே தந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து கடை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பர்பஸான சேர்ஸ் தாங்க. ஸோ இந்த சேரு இந்த சேர்லாம் பாருங்கள், ஒரு ஆஃபீஸ் பர்பஸ். இப்போ நீங்கள் அதான் ஆஃபீஸ் பில் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேபிள்ஸ் பார்த்துருப்போம், இப்போ வந்து சேர்ஸ் வந்து இருக்கும். இந்த சேர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3000 சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இன்னும் கூட வந்து பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் அவங்ககிட்ட கொஞ்சம். அதே மாதிரி இது ஒரு 2300 சொன்னாங்க. இது நீங்களும் இதையும் எல்லாம் பேசுவாங்களாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஃபுல் செட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து 7500 சொல்கிறாங்க. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு தான் இங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் பார்க்கலாம். அவங்களோட ஷாப் லொக்கேஷனும் இதுதான், இந்த ஃபுல் ஃபர்னிச்சர் ரோடுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கடை. நீங்கள் வந்து வீடியோ பார்த்துன்னு சொல்லி கூட அவங்கக்கிட்ட வந்து இந்த ப்ரைஸில் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு வந்து கூட கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. அடுத்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர்ஸ் கடை தான் வந்திருக்கோம். அடுத்த ஒரு ஃபர்னிச்சர்னா ஃபுட் அண்ட் பீர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹுட் அண்ட் பீர்வா இருக்க இந்த ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஹுட் அண்ட் பீர்வா வச்சுருக்காங்க இந்த பாருங்களா. ஸோ இப்போ யாராவது நல்ல ஒரு பீர்வா வாங்கணும் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வாங்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட வந்து நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு வாங்கிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இங்கே நிறையா வந்து சின்ன சின்ன கடை இருக்குதுங்க. அந்த சின்ன சின்ன கடையை வந்து நம்ம கவர் பண்ண முடியாத காரணம் இல்லை, நம்ம சும்மா வீடியோஸ் மட்டும் காட்டுவோம், அவங்ககிட்ட ப்ரைஸ் கேட்கவும் முடியல. நம்ம வந்து இதோட ப்ரைஸ் என்ன அவங்க ரேட்டுக்கு என்ன ரேட்டுக்கு தராங்கன்னு சொல்லி கேட்போம். அண்ணா உங்கள் பேர்ண்ணா? நம்ம பேர் வந்து நௌஃபல். ஓகேண்ணா, உங்கள் ஷாப் எங்கண்ணா இருக்குது? போரூரில் இருக்குது, ஷாப்பில் குடோன். ஓகேண்ணா, குடோன் வந்து போரூரில் இருக்கேண்ணா. இது என்ன ப்ரைஸுங்கண்ணா நீங்கள் தரீங்க? இது நம்ம வந்து ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா 10,000-18,000 அந்த ரேஞ்சு வரும். ஷோரூம்லாம் ஆன்லைன்லலாம் நம்ம அதில் டிஸ்பிளே பீஸ் எடுத்து வருவோம், டெமோ பீஸ் அந்த மாதிரி எடுத்து வருவோம். ஓகே, நம்ம இப்போ 8500 கொடுக்குறோம். 3 டோர் ஓகே, 2 டோர் 5500 கொடுக்குறோம். ஓகே, எல்லாம் பாதிக்கு பாதி வில தான். அதே மாதிரி இந்த கண்ணாடி டைனிங் டேபிள் 5 ரூபா வருது, 5 ரூபா 4 சேரோட 5000 வரும். ஓகேண்ணா, அந்த பெரு செட்டிங் இந்த மாதிரினா அதெல்லாம் 10-12,000 வரும், 6 சேர் ஹோட்டல் டேபிள். ஓகேண்ணா, ஸோ இப்போ ஹோட்டல் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு தராங்க. ப்ளஸ் அப்படி அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான இந்த கண்ணாடி டோர்ஸ் வந்து கண்ணாடி டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு தராங்க. அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 8500 சொல்லியிருக்காங்க, அது ஒரு 5000 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகலாங்க. பட் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு 500 அப்படி செலவாகும். அவ்வளோதான், நீங்கள் ஒரு ஷோரூமில் ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்குறது இங்கே ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம், பெனிஃபிட் ஓகேங்களா.
பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ராடு சுற்றி கடப்பாறை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்பேனர்லேருந்து நிறையா இரும்பு வச்சுருக்காங்க. இவங்க வந்து தம்பிள்ஸும் வச்சுருக்காங்க. தம்பிள்ஸ் வந்து கிலோ பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு நான் தரீங்க இதெல்லாம்? ஒரு கிலோ 65 ரூபாய். ஓகே, அது மாதிரி எத்தனை கிலோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேண்ணா, இப்போ ராடு வந்து என்ன ரேட்டில் தரீங்க ஸ்டார்டிங்? அடி வந்து 200. ஓகேண்ணா. ஓகேண்ணா, இப்போ வந்து புது ராடு அப்படின்னா ஒரு அடி வந்து 200 ரூபான்னு தராங்க. தம்பிள்ஸ் வந்து ஒரு கிலோ வந்து 65 ரூபாய். இப்போ 7 கிலோனா அது இன்ட்டு பண்ணி அந்த ரேட்டு தராங்க. நீங்கள் இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்படி கம்மி பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஓகேங்களா, அடுத்த கடை போய் பார்ப்போம். ஸோ அடுத்து எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கடைக்கு வந்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் பாருங்களேன், இது வந்து கீர் சைக்கிள். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், ஒரு கீர் சைக்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. கீர் சைக்கிளோட ரேட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 5500 தாங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த நார்மல் சைக்கிள் வந்து 4000. 4000 எவ்வளோயா இது? 4000. இது வந்து ஒரு 4000 ருபீஸுக்கு தராங்க. நான் வந்து கண்டிப்பாக இவங்க கடையோட லிங்க், இந்த கடையோட ஷாப்போட அட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி தரேன். யாராவது சைக்கிள் வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இவங்க கடையோட இது கால் பண்ணி பேசலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கடை, இங்கே சிப்ஸு இந்த அப்பளம் அதெல்லாம் வச்சுட்ருக்காங்க. நிறையா இருக்குங்க, வீடு தேவையான மளிகை பொருள் கடை இங்கே இருக்குது. அந்த இதை வந்து பார்த்துக்கோங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறையா விதமான அப்பளம் அதெல்லாமே இருக்குது. ஸோ அடுத்த கடை என்ன கடைன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து பாதி தூரம் கூட இன்னும் கிராஸ் பண்ணல. கிட்டத்தட்ட நிறையா கடை இருக்குது, நம்மளால் சரியாக கவர் பண்ண முடியல. இப்போதைக்கு ஒரு சைடு தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் மேலே வந்துடும். ஸோ அதனால் நம்ம இந்த சில கடையை, ஒரே மாதிரி இருக்க கடையெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணாமல் 1-2 கடையை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எதெல்லாம் மெயினோ அதை வந்து வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா, வாங்க நம்ம வந்து அடுத்தடுத்து பெட்ஸு அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து நம்ம வந்துருக்க கடை பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் டெக்கரேஷன் தான். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து கலர்ஃபுல்லாக இந்த ஃப்ளவர்ஸ் வைக்கணும், ஒரு கார்டன் மாதிரி சும்மா ஒரு செட்டப் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களா, இங்கே பார்க்கலாம். ப்ரோ இதில் ப்ரைஸ் சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கு. இது 550 வருமா? ஓகே, இது எவ்வளோ வரும்? ஓகே, சின்னதெல்லாம் 100 ருபீஸா? ஓகே ப்ரோ. ஓகே, பார்க்கறதுக்கே ஒரு மூங்கில் சார், ஒரு மூங்கிலில் வந்து கீழே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மேலே பார்க்குறதுக்கு ஒரு ஒரிஜினல் ரோஸ் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இது பிளாஸ்டிக் தான், இது வச்சாலும் ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கடை பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன், ஒரு கோல், சும்மா ஒரு ஹாபி ஒன்று இருக்கும். எனக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பழைய காயின் வந்து கலெக்ஷன் பண்ணுறது ஒரு ஹாபி. என்கிட்ட வீட்டில் கொஞ்சோண்டு இருக்குது, நான் நிறையா காயின்ஸ் வச்சுருக்கேன், ப்ளஸ் பழைய காலத்து நோட்ஸ் வச்சுருக்கேன். அந்த பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட இருக்க சில விஷயத்த வந்து நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன ப்ரைஸ் தராங்கன்ட்டு. இவங்க வந்து ஃபுல்லாக சேல்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஒரு பைசாலேருந்து அந்த ஓட்டக்கால்னான்னு சொல்லுவாங்க, அது கூட இருக்குது அவங்கக்கிட்ட. ஓட்டக்கால்னா இருக்குது, அதுக்கப்புறம் பெரிய பெரிய நாணயம்லாம் இருக்குது. நம்ம அது என்னென்னு பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? 100 ருபீஸ் பழைய நோட்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதோட ரேட் அவர் வந்து எவ்வளோ சொன்னார்னா நம்பவே மாட்டீங்க. இது 100 ருபீஸ் தாங்க, பட் வந்து இதோட ரேட் வந்து 4500 சொல்லியிருக்காரு அவர். பட் இதை வந்து ஒரு எதுக்காக அப்படின்னா, காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்க, இந்த பழைய நோட்டு கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. யாராவது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நோட்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், வேறு ஏதாவது நம்ம அவர் வச்சுருக்க அந்த நிறைய நோட் இருக்குது, அதை சும்மா ஃபோல்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபிஷிங் போகிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது.
ஸோ ஃபிஷிங் போகிற யாராவது ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட அந்த ஃபிஷிங் ராட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷிங் போகிறதுக்கான நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 800 1700 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபிஷிங்க்கான ஒரு ராடு ப்ளஸ் அதை உள்ள தூண்டிலுக்கு போடுற எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறவங்க, இந்த ஃபிஷிங் போகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் இது. ஸோ வந்து பாருங்கள் ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பல்லாவரம் சந்தனம் எப்படி இருக்கும்ட்டு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு, நாங்கள் 12 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு 2:30 கிட்ட ஆயிடுச்சு, 2.5 hours ஆச்சு, வெறும் பாதி தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் பின்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வச்சுருக்காங்க, இந்த கருவாடு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ப்ரைஸ், கம்மியான ப்ரைஸு தான் எல்லாமே தந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்கிங் பண்ணுற திறமை இருந்ததுன்னா நீங்கள் வந்து நிறையா வாங்கிட்டு போகலாம் கம்மி ப்ரைஸுக்கு. திங்ஸாக இருக்கட்டும், ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கம்மி ப்ரைஸுக்கு வாங்கலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது, வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.